இப்போ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏலக்காயை பற்றிய வந்து மகத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்களை வந்து இதை ஒரு டெய்லியே நான் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் போடுறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைவம் சாப்பாடுனாலும் சரி அசைவ சாப்பிட எல்லாரோட சாப்பாட்டிலையும் நம்ம வந்து வாசனைக்காகவும் சுவைக்காகவும் கண்டிப்பாக வந்து ஏலக்காய் பயன்படுத்தும். வந்து நம்ம வாசனைக்காகவும் சுவைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துறதில்ல, அதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா விக்கல், தோல் நோய், அப்புறம் தொற்று நோய், அவை இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து போயிடுது. வாய் துர்நாற்றம் உள்ளவங்க இந்த ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா வாயில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா வாயில் விட்டு அப்படியே மென்னும்போது என்ன ஆகி வாய் வந்து வாசனை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மன சம்மந்தப்பட்ட அந்த வாசனையில் மனசு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி ஒரு ஏலக்காய் வாயிலப்பட அந்த வாசனையிலே பார்த்திங்கன்னா மன சம்மந்தப்பட்ட ஏலக்காய் இஞ்சி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலி தான், அதாவது ஒரே குடும்பம்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரே ஒரு ஒரே நன்மை தான் இருக்குது. அதனால் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்கன்னா பாஸ்பரஸு, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி வெந்நீரில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது குரட்டை சத்தெல்லாம் நமக்கு வராது, நிம்மதியாக தூக்கத்தை பெறலாம். அதனால் வந்து எல்லாவோட நோய் நொடியும் இது வந்து போகுது, இதே சம்மந்தப்பட்ட நோய் எல்லாமே போகுது, மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே வந்து அது வந்து இதே சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து இந்த ஏலக்காயை சாப்பிட்லாம். அதனால் ஏலக்காயை நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச்.